வணக்கம். நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து. இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டிஆர்டிஓ நேற்று திங்கட்கிழமை ஒடிசாவின் சோதனை நிலையத்திலிருந்து 800 கிலோமீட்டர் வீச்சுள்ள நிர்பை ஏவுகணையை வங்காள விரிகுடா கடல் பகுதியை நோக்கி ஏவி சோதனை செய்தது. இது இந்தரக ஏவுகணையின் 8வது அவல் சோதனை. ஆனால் ஏவுகணை புறப்பட்டு சில நிமிடங்களில் அந்த ஏவலை நிறுத்த முடிவு செய்து தானியங்கி மூலம் ஏவல் நிறுத்தப்பட்டு ஏவுகணை கடலில் விழவைக்கப்பட்டது. நிர்பை ஏவுகணை சோதனை நிலையத்திலிருந்து காலை 10:30 மணிக்கு ஏவப்பட்டது என்று தெரிவித்த ஒரு டிஆர்டிஓ அதிகாரி, ஏவுகணை ஏவப்பட்ட பின்னரே அதில் ஒரு தவறு இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக ஏவலை தடுத்து நிறுத்துவது என முடிவு எடுக்கப்பட்டது. அதையடுத்து சோதனை 8 நிமிடங்கள் கழித்து நிறுத்தப்பட்டு கடலில் விழவைக்கப்பட்டது என்று கூறினார். ஏவுகணையில் ஏற்பட்ட தவறு என்ன என்ற தகவல் வெளியிடப்படவில்லை. கடந்த 35 நாட்களில் டிஆர்டிஓவால் ஏவப்பட்ட 10வது ஏவுகணை இது. அதாவது ஒவ்வொரு 4 நாட்களுக்கும் சராசரியாக ஒரு ஏவுகணை என்ற விதத்தில் ஏவல் பரிசோதனைகள் நடத்தப்படுகின்றன. கிழக்கு லடாக் பகுதியில் இந்தியா மற்றும் சீனாவின் துருப்புக்கள் ஆயிரக்கணக்கில் நீண்ட காலம் தங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதால் அனைத்து வகையான ஏவுகணைகளும் இயங்கு நிலையில் உள்ளனவா என்பதை சோதனையிட்டு பார்க்கவே அடிக்கடி சோதனைகள் நடத்தப்படுவதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகின்றது. இந்த விஷயத்தை நன்கு அறிந்தவர்கள் தற்போது ஏவுகணையில் ஏற்பட்ட தவறு மிகச்சிறியது, அது சுலபமாக சரி செய்யப்படக்கூடியது என்கின்றார்கள். இதே நிர்பை ஏவுகணையை வைத்து அடுத்த சில தினங்களில் டிஆர்டிஓ மற்றொரு சோதனையை நடத்துவார்கள். அந்த சோதனை தான் இறுதியானதாக இருக்கும். அந்த சோதனையின் முடிவு ஏவுகணை முழு அளவில் இந்திய இராணுவத்தால் பயன்படுத்தப்படுவதற்கும் எல்லைகளில் நிரந்தரமாக நிலைநிறுத்தப்படுவதற்கும் வழிவகுக்கும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அதே நேரத்தில் நேற்று திங்கட்கிழமை 8வது சுற்று ஏவல் சோதனை நடப்பதற்கு முன்னரே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நிர்பை ஏவுகணைகள் லடாக் எல்லைக்கு நகர்த்தப்பட்டு விட்டன.